எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பூக்கள் தோஷம். பூக்கள் இருக்கின்றன, அவற்றை இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற பொழுது அந்த பூக்களை நாம் எவ்விதமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை பற்றி புட்ப விதி என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் உள்ள கருத்துக்கள், எந்த பூக்களை யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த சாமிக்கு எப்பொழுது அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்ற தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. பூவை இறைவனுக்கு படைக்கிற பொழுது, அர்ப்பணிக்கிற பொழுது செடியில் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அந்த வடிவத்துடன் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொழுது செடியிலிருந்து பறிக்கப்பட்ட பூக்களுக்கு ஓர் இரவு அல்லது ஓர் பகல் தாண்டிவிட்டால் இறைவனுக்கு படைக்கக்கூடாத பொருளாக அது மாறிவிடுகிறது. சரி, இப்போது சில முக்கியமான பொருள்களுக்கு நாம் வருவோம். பங்கஜம் பஞ்சராத்திரம் சியாயே, தசராத்திரம் தூ வில்வகம், ஏகாத சாகம் துளசி நைவ பரியுஷிதாபவே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜலத்தில் தோன்றும் தாமரை பூக்களை 5 நாட்கள் வரை பாதுகாப்பாக வைத்திருந்து அவற்றால் பூஜைகள் அர்ச்சனைகள் செய்யலாம். வில்வ மரத்திலிருந்து முறையாக சேகரித்த வில்வத்தை 10 நாட்கள் வரை வைத்திருந்து பூஜைகள் செய்யலாம். இந்த வில்வம் வந்து பூச்சி இல்லாததாக, துளைகள் இல்லாததாக இருக்க வேண்டும். முறையாக இதழாக பறிக்கப்பட்ட துளசி 11 நாட்கள் வரை பூஜிக்கலாம். இந்த துளசியை பறிக்கிறப்ப துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவப்பிரியே அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிக்கணும். ஏகாதசி நாட்களில் பறிக்கக்கூடாது, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பறிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது. இது மாதிரியான பறிக்கக்கூடாத நாட்கள் துளசிக்கு இருக்குது. ஆகவே மேற்குறிப்பிட்ட ஜலத்தில் தோன்றும் தாமரை பூக்களை 5 நாட்கள் வரைக்கும் வைத்திருக்கலாம், வில்வத்தை 10 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம், துளசியை 11 நாட்கள். இது தவிர நாம் மாலாக்காரர் என்கின்ற சொல்லக்கூடிய பூக்கள் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்குறப்போ இது தோஷமே கிடையாது. நான் பரிசுத தோஷோஸ்தி மாலாக்காரக கிருஹே பிச அப்படின்னு ஒரு ஸ்லோகம். மாலாக்காரர் என்று சொல்லக்கூடிய பூக்கள் விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்டிருந்து வாங்குகிற பொழுது இந்த பூக்களுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு. இதில் நாம் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூக்கள் இருக்கிறதே இறைவனுடைய ஆற்றலை நம்மளிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதிலே மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது. பாண்டிச்சேரி அரவிந்த அன்னை நீங்கள் எப்போ போனாலும் சரி, அந்த ஆசிரமத்திலேருந்து வரக்கூடிய பிரசாத பொருள்கள் பூக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பூக்களுக்கும் அன்னை ஒவ்வொரு விதமான குறியீடை சொல்லியிருக்காங்க. அன்னை உயிருடன் இருந்த பொழுதுமே யாராவது போனாங்கன்னா செம்பருத்தி பூ, தாமரை பூ, அல்லிப்பூ, மல்லிப்பூ, முல்லை இது மாதிரிலாம் அவங்க கொடுக்குற வழக்கம். பூக்கள் இறைவனுடன் நெருங்கிய தொடர்புடையது. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு போகிறப்ப அந்தந்த தெய்வத்துக்குரிய பொருள்களை வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறது. நெய்தீபம் பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் உரியது. இந்த துளசி தாமரை இது வந்து பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது. வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் 6-7 அந்தந்த ஊரில் சூரியோதயத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. துளசியும் தாமரை பூவையும் அம்பாளுக்கு அர்ப்பணிக்க அந்த நபருக்கு அமையக்கூடிய இல்வாழ்க்கை அற்புதமான இல்வாழ்க்கையாக இருக்கும். இதை அனுபவிச்சிங்க சொல்லியிருக்காங்க அந்தந்த ஓரையில். அதே மாதிரி வில்வம் திங்கக்கிழமை சனிக்கிழமை சிவபெருமானுக்கு கொடுக்குற பொழுது உங்கள் வாழ்க்கை உறுதியாக மாறிவிடும். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை, அனுபவித்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஓரை இருக்குது பாருங்கள், அந்த ஓரையில் நீங்கள் போய் அதை செய்கிறப்போ பலன்கள் அற்புதமாக மாறுது. இப்போது ஒரு திசை நடக்குது உங்களுக்கு, அந்த திசை உங்களுக்கு சரியாக இல்லை, தீய பலன்களை அள்ளித்தருகிற திசையாக இருக்கிற பொழுது அந்த திசையில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சிவபெருமானோ இல்லை பெருமாளையோ வணங்குகிற பொழுது அந்த குறிப்பிட்ட பூக்களுடன் வணங்குகிற பொழுது கூடவே ஒரு நெய்தீபம் போட்டுவிடுவாங்க, வாழ்க்கை பிரகாசமாக அமையும். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. எனவே பூக்களை தேடி தேடி, அது தும்பப்பூ வந்து சிவபெருமானுக்கு அவ்வளவு விசேஷம், அதனால் பூக்களை நாம்
இறைவனுக்கு அர்ப்பணிப்போம், நம்மளுடைய தீய வினைகளிலிருந்து வெளிவருவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.